ஹாய் கைஸ், ஒரு வாரம் எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் கேட்க மாட்டீங்க. எஸ், ஒரு வாரம் எங்க போனேன்னு பாத்தீங்கன்னா சேனல் லோகோ, சேனல் கவர் ஆர்ட், சேனலோட கண்டென்ட் அப்படின்னு நிறைய குளறுபடி கன்ஃபியூஷன் நடந்து ஒரு வழியா இந்த வீடியோக்கு வந்து உட்காந்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு வாரம் டைம் எடுத்து உட்காந்து திங்க் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டென்ட்லாம் உள்ளே இறக்கிட்டு இருக்கோம். விளாக்ஸ், டிஏஎம்எல் விளாக்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஃபிலிம் வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் கல்ட் கிளாசிக் படமாக கூட மாறுற ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு படம். ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், சூரரை போற்று, ஜெகமித்தந்திரனுக்கு அப்புறம் வர்ற ஒரு பெரிய தமிழ் ஓடிடி ரிலீஸ் இந்த படம் தான். ஸோ எஸ், சார்பேட்டா பரம்பரை சொல்லும் போதே கூஸ் பம்ஸ் ஆகுது. பாரஞ்சித் சாரோட ஒரு நெக்ஸ்ட் கிளாசிக் படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மெட்ராஸ் கபாலி காலாலாம் பண்ணிட்டு மனுஷன் இறங்குறாரு, கோதா உள்ள இறங்குறாரு. நெக்ஸ்ட் வேற லெவல் ஒரு படம். பட் இந்த படம் ஓடிடியில் வராமல் தியேட்டர் ரிலீஸ் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா வெறித்தனமாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஏதோ ட்ரெய்லர் விடுறாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருந்தாங்க முன்னாடி, ஒரு தெரில எப்போ விட்டுருந்தாங்கன்னா ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 6 months. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்த்து எல்லாரும் வெறியாகி பாக்ஸிங் கிளவுஸ்லாம் வாங்கி பாக்ஸிங் கற்றுட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இன்னும் வெறியாக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்க ட்ரெய்லர் பார்த்துக்கோங்க. வீடியோவில் போயிடலாம். ஸோ ட்ரெய்லர் ரியாக்ஷன் ஆஃப் சார்பேட்டா பரம்பரை. ஸோ வாங்க இந்த கவுண்ட் டவுன் 3, 2, 1 போலாம். ஆங்கில வழி குத்து சண்டை போட்டினா அப்படி என்னன்னா, ஆங்கில வழினா என்ன, இங்கிலீஷ் ஸ்டைல் ஆஃப் பாக்ஸிங் தான் வந்து லைக் அப்போ வந்து அந்த பீரியட் ஃபிலிம்ல வந்துட்டு, இது ஒரு பீரியட் ஃபிலிம், சார்பேட்டா பரம்பரை ஒரு பீரியட் ஃபிலிம். ஸோ இந்த பீரியட் ஃபிலிம் வந்து அப்போ பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ற மாதிரி அதை காமிக்கிறாங்க போல. ஸோ அப்போ வந்து ஒரு பாக்ஸிங் காம்படிஷன் நடக்கிற காம்படிஷனை நம்ம ஆரியா சார் என்னென்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு எழுத்து நினைக்கிறேன். ஸோ எஸ், இது லைட்டாக புதுப்பெட்ட அந்த ஒரு ஸ்டைலில் இருக்கு, நான் கம்பரோட பண்ணி காட்டுறேன். அதே தான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு கல் கிளாசிக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் போல இந்த படம். வேற லெவலில் இருக்க போது மட்டும் தெரியுது. பீரியட வந்து பக்காவாக காமிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற கார்ஸ் முதற்கொண்டு அவங்க போட்டிருக்க காஸ்ட்யூம்ஸ் முதற்கொண்டு அவங்களோட ஃபேஷியலில் என்னென்ன ஹேர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, தாடிலாம் அந்த ரேம் என்னென்ன மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்ற விஷயத்துல வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பாக்ஸிங்லாம் வெறித்தனமாக இருக்கும் போது பாக்ஸிங் தான் நான் படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸிங் நான் ஃபைட் தான் நினைக்கிறேன். ஸோ அதில் நிறைய நம்ம கல்ச்சர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு சொல்லணும். அந்த ஒரு ரோல் வந்து எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு ட்ரெய்லர். ஸோ 3 minutes கிடைச்சிருக்காங்க, 3 minutes 15 seconds. ஸோ எஸ், பாக்ஸிங்க தவிர வெளியவும் நிறைய ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ராவா, இந்த படம் ஃபுல் ராவா இருக்க போது மட்டும் தெரியுது. என்னென்ன மாதிரி வெறி கொண்ட வேலையான ஃபைட் சீக்வன்ஸ் இதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. ஸோ எஸ், நான் சொன்ன மாதிரி ஜெகமித்தந்திரன் சூரரை போட்டுல இந்த படம் தூக்கி சாப்பிட கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆரியா சாரோட பாடியை பாருங்க, படத்துக்காக மனுஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாங்கல, வெறித்தனமா பண்ணிருக்காரு படத்துக்காக, சூப்பரா பாருங்க.
அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜ் கூட பாருங்க, செம்ம பக்காவாக அடாப்ட் பண்ணி பேசியிருக்காங்க. நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருப்போம், இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நிறைய ரியல் சொல்லாம் பண்ணுற மாதிரியே சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. எஸ் அதுக்கான பத்து எஸ் ஆரியர்ஸோட பாடியை மட்டும் பாருங்க, கிளாஸாக இருக்குது. சார்பேட்டா பரம்பரை எஸ் ஆமேசானில் ரிலீஸ் ஆகுது, இது டேரக்ட் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. 22nd July அன்னைக்கு வரப்போகிற ஒரு பெரிய பெரிய பிளாக் பஸ்டராக அமைய வாய்ப்பு இருக்க ஒரு படம் தான் சார்பேட்டா பரம்பரை. ரஞ்சித் சார் டைரக்ட் பண்ணி ஆரிய சார் நடித்து வரப்போகிற படம். ஸோ எனக்கு எப்படி இந்த ட்ரெய்லர் ஃபீல் ஆச்சு நான் முன்னாடியே பார்த்துனேன். ஸோ எஸ் இந்த ட்ரெய்லர் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்துச்சுன்னா ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ் பாரஞ்சித் சார் நமக்கு முன்னாடியே தெரியும் மெட்ராஸ் அப்படின்னு ஒரு பெஸ்ட் படம் கொடுத்துருக்காரு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் காலா கபாலியை தவிர மெட்ராஸ் படத்தை வச்சு டிசைட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் மெட்ராஸ் பாணியில் இந்த படம் எடுத்து ஆர்யா சாரோட நடிப்பில் பாக்ஸிங்கை மட்டுமே வச்சு செய்கிற மாதிரி ஒன்று படமாக வந்துச்சுன்னா எஸ் ஓடிடியில் ஒரு பெஸ்ட் படம். சூரரை போட்டு கூட தூக்கி சாப்பிட நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ மறக்காமல் ட்ரெய்லரை பார்த்துருங்க, நான் லிங்க்கு போட முடியாது, நீங்களே போய் பார்த்துருங்க. சேரப்பட்ட பரம்பரை ட்ரெய்லர்னு போட்டாலே வந்துடும். ஸோ மறக்காமல் அதை பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்றது. பா ரஞ்சித் சார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மெட்ராஸ் காலா கபாலி இந்த மாதிரி நிறைய படங்கள், அது இல்லாமல் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதா, பா ரஞ்சித் சாரை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது எல்லாமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆர்யா சார் ஒரு பாடியை மட்டும் பாருங்கள், வேற லெவலில் பில்ட் பண்ணி இந்த படத்துக்காக செஞ்சிருக்காரு மனுஷன், அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டால் மட்டும்தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிங்கு நடிச்சா நீங்கள் அதை தகவலில் பார்த்து முடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு வேஷம், முற்றிலும் மாறுபட போது என்னென்னா வந்துட்டு நம்மளோட சேனல் லோகோ, சேனலோட கவர் ஆர்ட், அது இல்லாமல் கண்டென்ட் எல்லாமே மாறப்போது. கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஓவர் தரப்போகிறோம். ஏன்னா வந்துட்டு நம்மளோட சேனல் வந்து நிறைய மூவி கண்டென்ட்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நிறைய சேலஞ்ச் வீடியோஸ், டிஏஎம்எல் பிளாக்ஸு, அப்புறம் நிறைய ஊர் சுற்றுறது இந்த மாதிரியான வீடியோஸ், அப்புறம் நிறைய நிறைய ஃபிலிம் கண்டென்ட். ஃபிலிம் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்க போகிறது கிடையாது, எஸ் ஃபிலிம் கண்டென்ட்னு போடுவோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் நிறைய நிறைய வீடியோஸ்லாம் பிளான் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாமே ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ எஸ் நடுவில் வர ஃபிலிம் கண்டென்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வர போடுற வீடியோஸ்லாம் மறக்காமல் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Like, share, subscribe to Grab Popcorn. Thank you.